சென்னையை சேர்ந்த ஒரு அமைப்புக்கு கே எல் ராகுல் 2 லட்ச ரூபாய் நன்கொடை கொடுத்து எல்லோருடைய இதயத்தை ஜெயிச்சிட்டாரு. சமீப காலமாக காலத்தில் கே எல் ராகுலுடைய பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்கு. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஓடிஇ சீரீஸில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நாமளே பார்த்துருப்போம். 3 மேட்சஸ்லையும் வேற வேற பொசிஷனில் ஆடி அவரோட முத்திரையை பதிச்சிட்டாரு. மொதல் கேமில் நம்பர் 3 ஆடினார், அப்போ 46 ரன்கள் அடிச்சார். 2வது கேமில் நம்பர் 5 ஆடினார், அதில் 52 பால்ல 80 ரன்கள் அடிச்சு டீமை காப்பாற்றினார். இந்தியா ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணமே கே எல் ராகுலுடைய பெர்ஃபார்மன்ஸ் தான். 3வது மேட்ச் சிக்கர் தவனுக்கு பதிலாக ஓப்பனிங் இறங்கினாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த மேட்ச்சில் ரிஷப் பண்ணுக்கு பதிலாக அவர் தான் கீப்பிங் பண்ணார். அவரோட விக்கெட் கீப்பிங் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. இப்போ நியூசிலாண்டுக்கு எதிரான T20 சீரீஸில் கூட இந்தியன் டீம் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, கே எல் ராகுலியே கீப்பராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டாங்க. விராட் கோலி சமீபத்திய பிரஸ் மீட்டில் கே எல் ராகுல் பற்றி பேசினார். T20ல கே எல் ராகுல் ஓப்பனிங் இறங்குவார், அப்புறம் விக்கெட் கீப்பராகவும் இருப்பார்னு சொல்லியிருக்காரு. இப்போ களத்தில் மட்டும் இல்லாமல் களத்துக்கு வெளியும் கே எல் ராகுல் பல இதயங்களை ஜெயிச்சார். சென்னையை சேர்ந்த விலங்குகள் நல ஆர்வலரான ஸ்ராவன் கிருஷ்ணாவுக்கு 2 லட்ச ரூபாய் நன்கொடையை கொடுத்திருக்காரு கே எல் ராகுல். கே எல் ராகுல் ஸ்ராவன் கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, அடுத்த தடவை நான் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கும் போது உங்களுக்கு நான் டொனேட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஜனவரி 17ஆம் தேதி ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஓடிஇ மேட்ச்ல அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கினார். அந்த மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டில் கே எல் ராகுலுக்கு 1 லட்ச ரூபாய் பரிசு தந்தாங்க. இதை பத்தி விலங்குகள் நல ஆர்வலரான ஸ்ராவன் கிருஷ்ணா பேசியிருக்காரு. மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கினதுக்கு அப்புறம் அவர் பணம் அனுப்புவார்னு தெரியும். ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அவர் ஜெயிச்ச காசை விட டபுள் அனுப்பிட்டாரு. பெசன் மெமோரியல் அனிமல் டிஸ்பென்சரிக்கு 2 லட்ச ரூபாய் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்காரு ஷாவன் கிருஷ்ணா. அடையாறில் இருக்கிற தியோசபிக்கல் சொசைட்டியோட ஒரு பகுதி தான் பெசன் மெமோரியல் அனிமல் டிஸ்பென்சரி. அதோடைய கோஆர்டினேட்டராக இருக்காரு ஷாவன் கிருஷ்ணா. ஸ்ராவன் கிருஷ்ணா விலங்குகள் நல ஆர்வலர் மட்டும் இல்லை, அவர் முன்னாள் கிரிக்கெட் வீரர் கூட. தமிழ்நாட்டுக்காக பல மேட்சஸ் விளையாண்டுருக்காரு. அவர் கே எல் ராகுலை ஃபீல்டுக்கு வெளியையும் ஃபீல்டுக்குள்ளேயும் சந்திச்சிருக்காரு. இதை பற்றி ஸ்ராவன் கிருஷ்ணா என்ன சொன்னார்னா, நானும் ராகுலும் எப்பவுமே கான்டாக்டில் இருப்போம். அடிப்பட்ட விலங்குகளை பற்றி நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணும்போது இதெல்லாம் பார்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவார். அவர் எப்பவுமே என்கிட்ட என்ன சொல்லுவார்னா, உங்கள் கூட களத்தில் உதவுறது கஷ்டம், ஆனால் இதுக்காக பண ரீதியாக ஏதாவது உதவி வேணும்னா என்கிட்ட கேளுங்கன்னு சொல்லுவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஷாவன். கே எல் ராகுல் சொன்ன மாதிரியே தான் ஜெயிச்ச காசை நன்கொடையே கொடுத்துட்டாரு.